ஆளுகையா வாஊசி தீரன் புகழ் ஓங்குக வெள்ளாளர் வேளாளர் ஒற்றுமை. நமது வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு 9 வயசு குழந்தை கடந்த 2 நாளுக்கு முன்னாடி பள்ளிக்கு சென்ற குழந்தை ரிட்டர்ன் வரல, சடலமா தான் பாத்திருக்காங்க. அதுவும் முக்கியமா நாங்கள் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக சொல்லுவோம், தமிழக அரசிற்கும் கல்வி பள்ளி கல்வித்துறை மாண்புமிகு அமைச்சர்களுக்கும், இதுதான் அந்த குழந்தை படித்த ஸ்கூலு. இந்த ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் 8 வரை இருக்குது. பெண் குழந்தை மட்டுமே 80 பேர் படிக்கிறாங்க. நல்லா பாருங்கள், இதுதான் பள்ளிக்கூடம். நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், அந்த குழந்தையோட சடலம் கடைசியாக எடுத்தது வந்து இதுதான். அந்த குழந்தைய கடைசியாக பார்க்கும்போது பாதி எரிக்கப்பட்டு அந்த குழந்தை வந்து உயிரோடு தான் இருந்தது. இங்கே ஒரு குழந்தை எரிக்கப்பட்டிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கத்தியிருக்கும். பள்ளிக்கூடம் இங்கே தான் இருக்குது. அந்த ஸ்கூல் டீச்சர் எல்லாருமே பிள்ளைய எல்லாருமே இங்கே தான் விளாடுவாங்க. இந்த இறப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு மர்மம் இருக்குது. இது வந்து கொலை தான், திட்டமிட்டப்பட்ட கொலை. ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரம் வந்து இதை பண்ணியிருக்காங்க. இதை சாதாரணமாக மறைக்க பார்க்குறாங்க, இதை வந்து மறைக்க முடியாது. நாங்கள் இங்கே இருக்கின்ற ஊரில் உள்ள அத்தனை வரைக்கும் கேட்டோம், இந்த கொலைக்கு உரிய விளக்கம் வேணும், குற்றவாளி யாருன்னு தெரியணும், அவங்க மீது கடுமையாக தண்டனை வழங்கணும். இனிமேல் இங்கே இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாமே இந்த ஸ்கூலுக்கு வர்றதுக்கே பயப்படுறாங்க. அதனால் தமிழக அரசும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். எங்களோட தொயந்த எங்களோட சமுதாய பெண்கள் மட்டும் அதிகமாக பாதிக்கப்படுதாங்க. இனி இந்த தமிழ்நாட்டில் எந்த ஒரு சமுதாய பிள்ளையாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், மகளிராக இருக்கட்டும், யாருக்கும் இதேமே ஒரு இது நடந்துவிடக்கூடாது. இந்த பெண்கள் வந்து நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த கொடிய செயல் செஞ்சவனை மிகப்பெரிய ஒரு கடுமையான தண்டனை வழங்கி இதே போல் ஒரு குற்றங்கள் இனிமேல் எவனும் செய்ய முன்வரக்கூடாது. அவனுக்கு மிகப்பெரிய ஒரு சாவு எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த குற்றத்தை மறைக்க நிறைய வேலை நடக்கு. நேற்றே அந்த குடும்பத்தை மிரட்டி அந்த பிரேத பரிசோதனை செஞ்சு கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி அந்த குழந்தைய இழந்த அம்மா அப்பா வந்து அவங்க அஸ்தியை வாங்கிட்டு ராமேஸ்வரத்தில் கரைக்க போயிருக்காங்க. எதுக்கு காவல்துறை இப்படி அவங்க இழந்த குடும்பத்தை வந்து மிரட்டணும், அந்த கிராமத்தையே அடிப்படை வைக்கணும் எனக்கு தெரியல. இந்த குற்றத்திற்கு பின்னாடி யார் இருக்கா, எதற்காக மறைக்க வேண்டும், இந்த குற்ற செயலை செஞ்சவன் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அதுவரை வெள்ளாள முன்னேற்ற கழகம் ஓய மாட்டோம். கண்ணில் பார்த்தோம், ஆனால் இனிமேல் இந்த குழந்தைக்கு நல்ல முறையில் எங்களுக்கு தீர்வு கொடுக்கணும். குற்றவாளி யாருன்னு உடனே எங்களுக்கு கண்டுபிடிச்சு, இனிமேல் இந்த உலகத்தில் இந்த மாவட்டம் முழுவதும் உலகத்தில் எந்த மாவட்டத்துலேயும் இந்த மாதிரி ஒரு கொடுமையான நடவடிக்கை நடக்கக்கூடாது. பெரியவளாக இருக்கட்டும், சின்னவளாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், யாருக்குமே நடக்கக்கூடாது. இதுக்கு கடுமையான தீர்வை நீங்கள் ஐயா வணக்கம், உங்களை காலை வணங்கி நான் கேட்கிறேன். தமிழக முதல்வருக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் இது இந்த அம்மாவோட வேண்டுகோள், ஒட்டுமொத்த இந்த கிராமத்தோட மக்களோட வேண்டுகோள். எங்களுக்கு கண்டிப்பாக தீர்ப்பா முதல்வர் அமைச்சர் ஐயா வணக்கம் ஐயா. இந்த பிரச்சனை தீர்வு காணும் வர வெள்ளாள முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக போராடும். தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நாங்கள் புரட்சியா விடிப்போம்.